ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தி கேம் பார்க் யூடியூப் சேனல்லேருந்து அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் திண்டிவன தினேஷ். இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஐனர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் என்ட்ரிக்கான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு டோர்னமெண்ட் கேம் ப்ளே பண்ணி. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து வின் பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணாலே செகண்ட் ரவுண்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வின் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஜூலை 14 டிக்கெட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரம்மி இல்லை, ஆனால் ஒரு ஜோக்கர் இருக்குது. கார்டு வந்து சரியில்லை, லைஃப் ஓட்டனா பே பண்ணலாம். ஆமாம், இல்லைனா அது வந்து ட்ராப் தான் பண்ணுவோம். வேறு வழி. ஆக்சுவலாக இந்த கேமை வந்து என்ன 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 எதுக்காக இந்த கேம் இல்லாதான், நைட்டு வந்து நம்ம ப்ளே பண்ணோம், 10:00 மேட்ச் வின் பண்ணால் குவாலிஃபைட் ஆனால் மட்டும்தான் மந்த் எண்டு நடக்கல அந்த 30 lakhs மேட்ச் வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்து 7000 கொடுத்து ப்ளே பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், 299 கொடுத்து இந்த மேட்ச் ப்ளே பண்ணோம். இதில் குவாலிஃபைட் ஆகிட்டு நைட் நடக்கிற 10:00 மேட்ச்சில் குவாலிஃபைட் ஆகிட்டுனா அந்த 7000 நம்ம ப்ளே பண்ணாமல் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு நைட்டில் பண்ணது வந்து 799. ஆமாம், அப்படி சப்போஸ் இதில் குவாலிஃபை இல்லைனா 799 கொடுத்து ப்ளே பண்ணணும். சரி, இந்த மேட்ச் ட்ராப் வச்சிடலாமா தினேஷ்? வச்சிடலாம், கார்டு சரியில்லை, கார்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் டீட்டெயில் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் வந்து டீட்டெயில்ஸ் போடலை, ஆக்சுவலி நம்ம இருந்துச்சு, இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டனால நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு இந்த 6 வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து குவாலிஃபைட் ஆகிடுவாங்க, அதாவது நெக்ஸ்ட் ரவுண்டில். நெக்ஸ்ட் ரவுண்டு இல்லை, டேரக்ட் குவாலிஃபைடு. ஏன்னா இந்த ரவுண்ட்லேயே, இந்த ரவுண்ட்லேயே டேரெக்டாக நம்ம குவாலிஃபைட் ஆகிடுவோம். நம்ம வந்து 99 போடல, 299 என்ட்ரி போட்டிருக்கோம், கரெக்டுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 6 ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு நைட்டு நடக்கிற அந்த 10:00 மேட்ச் வந்து குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே, அதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணுறோம். அந்த நைட்டில் வந்து வின் பண்ணால், அந்த 3rd வின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதில் 1 lakh ஃபஸ்ட் ப்ரைஸ், கரெக்டுங்களா? அது இல்லை, அது வந்து 5th round. ஓ, 5th round. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு சப்போஸ் நம்ம பே பண்ணி அது 700 கொடுத்து பே பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கவங்க குவாலிஃபைட் ஆவாங்க, அவங்களுக்கு அந்த கேஷ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு 1 lakh வரைக்கும் இருக்குது. ஃபைனல் ரவுண்டில் 4 மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டேபிளில் யார் யார் வந்திருக்காங்கன்னா, விஜயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க, அடுத்து வந்து செல்வா, அப்புறமேட்டு வந்து பிரபாகரன், அடுத்து வந்து இந்தியன் 7 சொல்லிட்டு வந்திருக்காங்க, அடுத்து வந்து கேஜிஎஃப். இந்த கேஜிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆஷிஷ் சொல்கிறது தான், எங்கள் சேனலில் வந்து நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அதில் வந்து ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து சும்மா ஒரு 25 rupees மேட்ச் விளையாடிட்டுருக்கோம், டைம் பாஸ்க்காக அது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மோட்டிவேஷன் என்னென்னா, நம்ம வந்து டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறது, அதில் நம்ம ட்ராப் வச்சுருக்கோம். ஆமாம், ஸோ இதில் வந்து நம்ம ட்ராப் வச்சுருக்கோம். எதுக்கு ட்ராப் வச்சுன்னா ஒரே ஜோக்கர் தான் இருந்துச்சு, ரம்மி இல்லை. ஸோ அதனால் டோர்னமெண்ட்டை பற்றி ரொம்ப டிலே பண்ணி அடிச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட், எல்லாரும் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தராங்க. சப்போஸ் செகண்ட் 3rd அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு இந்த 3 வந்து 1 அடிச்சாலே நம்ம வந்து குவாலிஃபை ஆகும். கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ வந்து 3 வச்சுருக்கோம், மிச்சம் இவங்க 2 பாயிண்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அடுத்த 2 டிக்கே ஷோ பண்ணுறவங்க குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஆமாம், ஆஹா, இதுலேயே மிஸ் ஆகிடுச்சு, 2 ஜோக்கர் போட்டு உள்ளே போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க நம்மளை. சரி ஓகே, என்னாச்சு, நம்ம அந்த குவாலிஃபைட் ஆன மேட்சுக்கு பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியன் அடிச்சிட்டார், இந்தியன் ப்ளே பண்ணுங்க, பரவாயில்ல. இது லோயஸ்ட் பாயிண்ட் தான், எல்லாருமே 20 தான். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து சப்போஸ் இவர் அடித்தார்னா இவர் குவாலிஃபைட் ஆகிடுவார் கம்பல்சரி. நம்மளுக்கு என்ன இருக்குது, இது ஜோக்கர் இருக்குது, ஜோக்கர் இருக்குது, ரம்மி பேஸு தாங்க இருக்குது, 3 இருக்குது. ஆமாம், ரம்மி மிஸ் ஆகிடுச்சு, ஸோ ரம்மி போட்டால் மறுபடியும் விளாட்லாம். ஆமாம், இது ட்ராப் தான். இப்போ இந்த மேட்ச் ட்ராப் வச்சு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கம்பல்சரி ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி ஷோ பண்ணால் மட்டும்தான் குவாலிஃபைட் ஆக முடியும். அவர் அடிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு யார் ஷோ பண்ணுறாங்கன்னு அவங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாப் 2. ஆமாம், சப்போஸ் இந்தியன் அடிக்காமல் வேற யாராவது அடிச்சாங்கன்னா அவங்க கூட காம்படிஷன் ஆகிடும் பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே, நம்மளுக்கு ஒரு ஜோக்கர் இருக்குது, எல்லாம் தனி கடை இருக்குது, ட்ராப் வச்சிடலாம். ஸோ டியர் வியூஸ், ஸோ இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுற மாதிரி இல்லையானு கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அஷுஷு சொல்கிறது தான் எங்களோட சேனலில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், என்ன கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா அவங்களே தான் ப்ளே பண்ணுறாங்க, இந்த மூணே பேர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஓ இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம்மா, நம்ம மூணு பேர் வச்சுருந்தோம் கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஷோ யார் பண்ணுறாங்களோ அவங்களும் குவாலிஃபைட் ஆவாங்க 100%. இந்த தடவை இவர் இந்தியன் அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ரவுண்டில் யார் ஷோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி குவாலிஃபை ஆகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கார்டு வந்தால் தான். ரெண்டு மேட்சையும் ஒரு ஒரு ஜோக்கர் போட்டாங்க, ரம்மி எதுவும் இல்லாமல். ஆனால் இதில் வந்து சம்டைம் வந்து ஒரு ஜோக்கர் ஒரு ரம்மினா கூட லக் இருந்துச்சுன்னா செகண்ட் ரம்மி ஆச்சுன்னா பாயிண்ட் கம்மியாகிடும். ஸோ ஒரே ஒரு ஷோ தான் இந்த இது கேமில். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு மொத்தம் மூணு டீல். இப்போ சப்போஸ் 99 நம்ம ப்ளே பண்ணி பிரபாகரன் அவர் ஃபுல் நேமு. ஆமாம், இவர் வந்து 82 செல்வா 72. இந்தியன் எவ்வளோ தருவார்னு தெரியல. இந்தியன் 80 கொடுக்கணும் ஜாட்டி. ஏன்னா இல்லை இல்லை, அவரு லோயஸ்ட் தான் தரணும். எப்போ அப்போ தான் இந்த டைமில் நம்ம என்ன ஷோ பண்ணுறவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. 29 பார்த்தீங்களா? இப்போ வந்து கம்பல்சரி வந்து பிரபா கே அவர் குவாலிஃபைட் ஆகிட்டார். அவர் வச்சாலே குவாலிஃபைடு தான், அவர் ஆனாலும் அவசியமே கிடையாது. சப்போஸ் ஆடி பாயிண்ட் கொடுத்தானா குவாலிஃபைடு கிடையாது. இப்போ பாருங்க ஜோக்கர் அவர் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு எங்க கார்டே வரல, எதுவுமே இல்லை. ரெண்டு மேட்சாக இதுவாக இருந்தது, ரொம்ப ரிஸ்க். அது இல்லாமல் லோயஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் வேறு இது எடுத்திருக்காரு. சப்போஸ் இந்த பிரபா கே அடித்தாங்கன்னா இந்தியனுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளே பண்ணுவோம். கார்டு வேஸ்ட்டு, சுத்தமாக கார்டு வந்துருக்குது இதில் ரொம்ப. சரி விடுவோம், டபுள்ஸே விடுவோம் கேஜிஎஃப்காக. அதுதான் அவர் எடுக்கலை. சப்போஸ் பிரபா கேவை தவிர யார் ஷோ பண்ணாலும் அவரும் அவங்களுக்கு இந்தியன் ஏன் வச்சுருக்காருனா ஒரே காரணம், பிரபா கே அவர் ஷோ பண்ணார்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் போவாங்க. சப்போஸ் பிரபா கே அடிக்கல, கார்டு சரியில்லை. சப்போஸ் பிரபா கே தவிர வேற யாராவது ஷோ பண்ணாங்கன்னா பிரபா கேவும் அவங்களும் என்ட்ரி ஆவாங்க, குவாலிஃபைட் ஆவாங்க. நம்மளுக்கு அறிகிறி ஒன்றுமே தெரியலையே. ஒரு அம்மி ஒரு ஜோக்கர் எதுவுமே இல்லை. எந்த காடே விழுது டைமண்ட் அப்படின்றீங்களா? நைன் போட்டு கேஜிஎஃப் இந்தியனை வந்து காப்பாற்றினா நம்ம கையில் இருக்குது. கேஜிஎஃப் கார்டு போட்டு தராமல் கொஞ்சம் டைப் பண்ணி பிரபா கே வேறு ஆல்ரெடி ஜோக்கர் எடுத்துட்டார். இப்போ வெளியிலேருந்து வேறு கார்டு எடுத்துட்டார். இப்போ அவர் இந்தியன் வச்சது காரணமே பிரபா வந்து ஜோக்கர் எடுத்துட்டாரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஷோ பண்ணுவார். ட்ராப் வச்சது காரணம் அவர் நல்ல சான்ஸ் வேறு. அவர் தான் வேறு டிக்ளேர் வேறு லாஸ்ட்டு கார்டு. ஸோ அதனால் அவர் சேஃப் பண்ண பிரபா கேவை தவிர யார் வச்சாலும் அவர் குவாலிஃபைடு ஆகிடுவாங்களே தவிர இந்தியன் வரதுக்கு வாய்ப்பு. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் பாயிண்ட்ஸ் தருவோம், வேறு யாராவது பாயிண்ட்ஸ் தருறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மகிட்டே ஒன்றுமே இல்லை, ரம்மி ஜோக்கர் எதுவுமே இல்லை. பாருங்கள் எல்லோரும் இந்த ட்ராப் பாயிண்ட்ஸ்லேயே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் செல்வா அடித்து என்ன நம்மளை ரொம்ப டைட் பண்ணுறாங்க. ரெண்டு போட்டு காப்பாற்றுவோம் அவர். இப்படி நம்ம ஷோ பண்ணி ஆகணும். ஒரு ரெண்டு இருக்குது, எட்டு மொக்கையில் இருக்குது. அங்கே ஒரு ரெண்டு ஜோக்கர் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். மேட்ச் கொஞ்சம் எங்கே காலை பரட்டுறது இல்லை. ஆக்சுவலாக 2-9 டெத் ஆகிடுச்சு கார்டு. ஆக்சுவலாக வரணும்னா இப்போ 6 மட்டும்தான் வரணும். ஒரு ரம்மி இருந்தால் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். இன்ட்ரெஸ்டாக அடிக்கிறாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்துருக்கலாம் கார்டு. கார்டு எதுவுமே இல்லாத வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. யாருக்கோ விளாட்ற மாதிரி இருக்குது. ஸ்பீடு 6 தான் வரணும். அதனால இப்போ ரம்மி ஆடுங்க மக்கி போட்டுருக்கோம். பிரபாக்கே செகண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஜோக்கர் வந்ததுனா கூட கொஞ்சம் மொக்கைக்கு எடுத்து வச்சுருந்தா ரெடி பண்ணலாம் கார்டை. எதுவுமே வரவே இல்லையே. இட்ஸ் வெரி புவர் கார்டு, பேட் லக். இப்போ கூட செல்வாக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ்லேயே கொஞ்சம் நிறைய எப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் இருக்குது கையில். பார்த்தீங்களா ரெண்டு போடுறாரு, நம்மளுக்கு தேவையான கார்டு செல்வா போடுறாரு. அடிக்கிற பேஸ் வந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு ஒரு கார்டு தான் எடுத்துருக்காரு. டைட் பண்ணுறது கூட இருக்கலாம். மூணு நாலு நாலு ஜோக்கர். ஆமாம், நம்ம ரெண்டு வேறு போட்டோமா அதே மாதிரி அவர் ரெண்டு போகிறது. ஒரு ஜோக்கராக வருதா? இங்கே ஒரு ஜோக்கர் ஒன்றும் வரலீங்க. ஜாக் போடு, ஏற்கனவே அங்கே ஒரு இது ஜாக் போட்டோம் போட்டாங்க.
பத்தா மூணா டைமண்ட் கேஜிஎஃப் வந்து ஆக்சுவலாக உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை இல்லை அவர் போயிட்டே இருந்தார் கம்பல்சரி போயிட்டு வர. நம்ம கொடுக்குற 80 போயிட்டு வருவார். எலிமினேட்டட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்களா கேஜிஎஃப் நானும் சொல்கிறேன் அவர் குவாலி. இப்போ வந்து பிரபா இவரும் பிரபா பாருங்க தேவையில்லாத எடுத்து ஆடிட்டார் 71 வேறு கொடுத்துருக்காரு குவாலிஃபைட் ஆகிட்டார். ஆனால் செகண்ட் பிளேஸில் இருக்கிறார் ஆனால் 71 எடுத்துருக்காரு. ஜோக்கர் எடுத்தார் வெளியிலேருந்து வேறு ஒரு கார்டு எடுத்தார். எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல. அடிக்கிற பேஸ் எடுத்து வச்சிருக்காரு பழகு. பாவம் அவர் பண்ண மிஸ்டேக்கால் இப்போ பிரபாக்கே இல்லைன்னா இந்தியனால் கொஞ்சம் ஆடி இருப்பார். சரி இவர் அடிப்பார் நம்ம உள்ளே போயிடலான்ட்டு. லக்கு தான் ரெண்டு பேருக்கும். சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக.